السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மிகப்பெரிய கிருபையின் காரணத்தினால் இஸ்லாமிய தகவல்கள் என்ற இந்த சேனல் மூலமாக பல்வேறு செய்திகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே வருகின்றோம். அதனுடைய தொடர்ச்சியிலே தலீலு சாயிலீன் என்று சொல்லக்கூடிய அரபி நூலில் ஒரு அற்புதமான நூதனமான வரலாற்று நிகழ்வை மாலிக் இப்னு அஷ்ஜாயி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திற்கு வருகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், அவுஃப் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய மகனாரை எதிரிகள் சிறைபிடித்து விட்டார்கள், எங்கோ கடத்தி சென்று விட்டார்கள். அவர் மிகவும் கவலை தோய்ந்த முகத்தோடு அமர்ந்திருக்கின்றார். அவருடைய கவலை நீங்குவதற்கான வழிகளை சொல்லித்தாருங்கள். அவருக்கு அவருடைய மகன் திரும்ப கிடைக்க வேண்டும், அதற்கான வழி என்ன என்பதாக கேட்டு நிற்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே சொல்லி அனுப்புகின்றார்கள், மாலிக் இப்னு மாலிக்குல் அஸ்ஜாயி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களே, நீங்கள் செல்லுங்கள். அந்த அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே பொறுமையோடு இருக்க சொல்லுங்கள். அவரை அதிகமாக லா ஹவுல வலா குவத இல்லா பில்லா என்று சொல்லக்கூடிய இந்த வாசகத்தை மிக அதிகமான முறையிலே ஓத சொல்லுங்கள். அல்லாஹ் கவலையை தீர்த்து வைப்பான் என்பதாக சொல்ல அந்த சஹாபி வருகின்றார்கள், அப்படியே சொல்லுகின்றார்கள். இந்த அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு லா ஹவுல வலா குவத இல்லா பில்லா என்று சொல்லக்கூடிய வார்த்தையை அளவுக்கு அதிகமான முறையிலே ஓதுகின்றார்கள். அவர்களின் துணைவியும் ஓதுகின்றார்கள். ஓதியதற்கு பின்பாக அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மகனார் திடீரென்று ஒரு நாள் நள்ளிரவு நேரத்திலே வீட்டு கதவை தட்டுகின்றார்கள். தட்டியது மட்டுமல்ல, பெற்றோர் பதற்றத்தோடு கதவை திறந்து பார்க்க வெளியிலே மகனார் நிற்கின்றார்கள். அவர்கள் தன்னந்தனியாக நிற்கவில்லை, அவர்களோடு ஒட்டகமந்தையும் சேர்ந்து நிற்கின்றது. அதிகாலையிலே இந்த செய்தியை அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திலே சொல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் லா ஹவுல வலா குவ்வத்த என்று சொல்லக்கூடிய வார்த்தையை ஓதியதனுடைய பலாபரன்தான், உடைய மகனை அல்லாஹ் திரும்ப கொண்டு வந்திருக்கின்றான், உடைய கவலைகள் எல்லாம் அல்லாஹ் போக்கியிருக்கின்றான், அல்லாஹ் நிம்மதியை தந்திருக்கின்றான் என்பதாக சொல்ல இந்த ஒட்டக மந்தையெல்லாம் ஒன்றாக வந்திருக்கின்றதே, அதை என்ன செய்ய என்பதாக அவுஃப் ரதியல்லாஹு கேட்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அன்பளிப்பு அதை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அந்த பாதையிலே அந்த பொருளாதாரத்தை செலவு செய்யுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இந்த சஹாபியின் விஷயத்தில்தான் ஒமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா, யார் அல்லாஹ்வை பயந்து வாழுகின்றாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா பலவிதமான பாதைகளை அல்லாஹ் காட்டுகின்றான். அவர் அறியாத புறத்திலிருந்து அல்லாஹ் ரிசுக்கையும் கணக்கில்லாமல் வழங்குகின்றான் என்பதை இந்த இறைமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். இந்த வசனமும் கூட இந்த சஹாபியின் விஷயத்தில்தான் இறங்கியது என்பதாகவும் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இன்னொரு வரலாற்றிலே இப்படி சொல்வார்கள், இந்த சஹாபியே நேரடியாக சென்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திலே, என்னுடைய மகனை காணவில்லை, நான் கவலையோடு குடும்பத்தோடு அமர்ந்திருக்கின்றோம், இந்த கவலை தீர்ப்பதற்கான வழி என்ன, என்னுடைய மகன் திரும்ப கிடைப்பதற்கான வழி என்ன என்பதாக கேட்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லா என்பதை அதிகம் ஓதச் சொன்னார்கள். அந்த மகனார் வரும்போது ஆட்டு மந்தையோடு திரும்பி வந்தார்கள் என்ற செய்தியும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே நிர்பந்தமான காலத்தில்
அல்லாஹ்வின் திருநாமத்தை எந்த திருநாமத்தை அழைத்தாலும் சரி அல்லாஹ் பதிலளிக்கின்றான். அந்த நிம்மதி இன்மையை அல்லாஹ் போக்கி விடுகின்றான், முழுமையான நிம்மதியை தருகின்றான். அரியா புறத்திலிருந்து ரிசுக்கையும் அல்லாஹ் வழங்குகின்றான் என்பதை இந்த வரலாற்றின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம். வாழ்க்கையில் நிர்பந்தங்கள் ஏற்படக்கூடிய, சோதனைகள் ஏற்படக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ்வை முழுமையாக அழைத்து அவனுடைய வாக்கியங்களை முழுமையாக துதி செய்து விக்கிரி செய்து அதன் மூலமாக நிம்மதியை முழுமையாக பெற்று வாழக்கூடிய சீதேவிகளின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாதுஹு.